இயல் இரண்டில் கற்பவை கற்றபின் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி. இப்போ இந்த இலக்கண பகுதியில் நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்கன்னா, தொகைநிலை தொடர்கள் அப்படிங்கிற தலைப்பில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, வேற்றுமை தொகை, பண்புத்தொகை, அடுத்து உவமத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை, இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க. அப்போ தொகைன்னா என்ன? இரண்டு சொற்கள் ஒரு சொல் தன்மை பெற்று வருவதுதான் தொகை. அதில் வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்தால் வேற்றுமை தொகை, வினை உருவு மறைஞ்சு வந்தால் வினைத்தொகை, உவம உருவு மறைந்து வந்தால் உவமத்தொகை, உம் என்று சொல்லக்கூடிய இடைச்சொல் மறைந்து வந்தால் உம்மைத்தொகை. இந்த ஐந்து தொகை அல்லாது புறத்தே ஒரு சொல் மறைந்து வந்தால் அன்மொழி தொகைன்னு படிச்சிருக்கான். அந்த படித்ததை இங்கே என்ன பண்ண போகிறோம், பயன்படுத்தி பார்க்க போகிறோம். இப்போ இங்கே என்ன பாருங்கள், வண்ணமிட்ட தொகை சொற்கள்னு கொடுத்துருக்குறான். இப்போ அன்பு செல்வன் அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ இங்கே அன்பு செல்வன் என்று சொல்லும் பொழுது ஒரு தனிப்பட்ட பெயராக இருந்தாலும் கூட இதில் செல்வன் என்று தனியாக இருக்குது. அதாவது அன்பு செல்வன் அப்படின்னு சொல்லும்பொழுது செல்வன் என்பது பொதுப்பெயராக இருக்கிறது. அப்போ செல்வன் என்று யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஆண்களாக இருக்கக்கூடிய, அதாவது சிறு வயது ஆணாக இருக்கக்கூடிய எல்லாரையுமே செல்வன் சொல்லலாம். அதாவது செல்வன், அதே மாதிரி அதற்கு பெண்பால் பெயர் செல்வி. இப்போ அன்பு செல்வன் அப்படின்னு சொல்லும்பொழுது செல்வன் என்பது பொதுப்பெயராக இருக்கிறது, அன்பு என்பது சிறப்பு பெயராக இருக்கிறது. எனவே அன்பு செல்வன் என்று சொல்லும் பொழுது அதை இருபெயரொட்டு பண்புத்தொகை என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் அன்பு என்பது ஒரு சிறப்பு பெயராக இருக்கிறது. ஆக அன்பு செல்வன், தங்கச் செல்வன் இல்லையா, இப்போ தங்கச் செல்வன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பெருஞ்செல்வன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ செல்வன் என்பது பொதுப்பெயர், அன்பு என்பது சிறப்பு பெயர். எனவே அன்பு செல்வன் என்பது இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை. ஆகையினால தான் அங்கே இச்சு மிகுந்திருக்கிறது. ஏன்னா இரு பெயர் ஒட்டு பண்பு தொகையில் வருமொழியில் அதாவது இயல்பினும் விதியினும் நின்ற உயிரும் க ச த ப மிகும் என்ற விதிப்படி என்னாச்சு, இச்சு வர்றதுனால இச்சு மிகுந்திருக்கிறது. இப்படிலாம் நீங்கள் சிந்திக்கணும். நம்ம எங்கேயோ படித்தது எங்கேயோ நம்ம அப்படிலாம் சிந்திக்கிறதுக்காக தான் அப்படி கேள்வி கேட்குறான். அப்போ அன்பு செல்வன் இரு பெயரொட்டு பண்பு தொகை. அடுத்து தொடு திரை. தொடு திரை, தொடு கட்டளை சொல்லா இருக்கு, திரை பெயர் சொல்லா இருக்கு. இந்த சொல்லிவிட்டான்ல பிள்ளை, தொட்ட திரை இறந்த கால பெயரச்சான், தொடுகின்ற திரை நிகழ்கால பெயரச்சான், தொடும் திரை எதிர்கால பெயரச்சான். இங்கே காலம் மறைந்து வரக்கூடிய பெயரச்சமாக இருக்குது. எனவே தொடு திரை வினைத்தொகை, முடிஞ்சு போச்சு. அடுத்து மோர்பானை, மோரை உடைய பானை. மோரை ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உருவு, உடைய ஒரு சொல் சேர்ந்து வருது. அப்போ இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. மோர் கொடுக்கவும் அப்படின்னு அர்த்தம், மோரை கொடுக்கவும் ஐ மட்டும் மறைஞ்சு வருது, இரண்டாம் வேற்றுமை தொகை. அதுக்கடுத்து வெண்டைக்காய் பொரியல், வெண்டைக்காய் பொரியல் மோர்குழம்புக்கு பொருத்தமாக இருக்கும். வெண்டைக்காய், காய் என்பது பொதுப்பெயர், வெண்டை என்பது சிறப்பு பெயர். எனவே வெண்டைக்காய் இருபெயரொட்டு பண்பு தொகை. ஏன்னா காய்னா கத்திரிக்காயாக இருக்கலாம், முருங்கைக்காயாக இருக்கலாம் இல்லையா. அப்போ காய் என்பது பொதுப்பெயர் தானே, வெண்டை என்பது சிறப்பு பெயர், வெண்டைக்காய் இருபெயரொட்டு பண்பு தொகை. அதுக்கடுத்து மோர் குழம்பு, குழம்பு என்பது பொதுப்பெயர், இங்கே மோர் குழம்பு இருபெயரொட்டு பண்பு தொகை. ஏன்னா குழம்பு என்னவாக இருக்கலாம், புளி குழம்பாக இருக்கலாம், பற்றல் குழம்பாக இருக்கலாம், அல்லது சாம்பார் குழம்பாக இருக்கலாம். அதாவது குழம்புங்கிறது பொதுப்பெயர், மோருங்கிறது சிறப்பு பெயர், மோர் குழம்பு இருபெயரொட்டு பண்பு தொகை. அடுத்து தங்க மீன்கள் தண்ணீர் தொட்டியில் விளையாடுகின்றன. இதில் தொகை சொற்கள் ரெண்டு, ஒன்று தங்க மீன்கள் என்பது ஒரு தொகை, தண்ணீர் தொட்டி என்பது ஒரு தொகை. தங்க மீன்கள் என்றால் தங்கம் போன்ற மீன்கள், அதாவது தங்க நிறத்தில் அது இருக்கா, ஆகையினால அது உவமைத்தொகை. தண்ணீர் தொட்டியில் விளையாடுகின்றன,
தண்ணீரை உடைய தொட்டி அப்படின்னு அர்த்தம். அப்ப தண்ணீரை உடைய தொட்டி என்றால் இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அப்ப தங்க மீன்கள் என்பது உவமை தொகை, தண்ணீர் தொட்டி இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இதெல்லாம் என்ன செய்யணும்னா அந்த வாக்கியத்தை அப்படியே வாசித்து அதன் பொருள் உணர்ந்து அந்த தொகை சொற்களுக்கு சொல்ல வேண்டும். ஏனென்றால் தங்க மீன்கள் தண்ணீர் தொட்டியில் விளையாடுகின்றன என்று சொன்னால் நம்ம கோல்டன் ஃபிஷ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த கோல்டன் ஃபிஷ் என்ன வீட்டில் வளர்த்தா அது என்னமோ ரொம்ப ரொம்ப வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்ல ராசி அப்படிங்கிற ஒரு வழக்கம் இன்றைக்கு நிறையா இருக்குது. அது குறிப்பாக கொஞ்சம் வசதியான வீடுகளாக இருந்தால் அந்த தங்க மீன்களை போட்டு அது கொஞ்சம் தங்க நிறத்தில் இருக்கும் அதை வச்சு வளர்க்குறாங்க இல்லையா, அதை வச்சு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஆக தங்க மீன்கள் தண்ணீர் தொட்டியில் விளையாடுகின்றன. அப்போ தங்க மீன்கள் உவமை தொகை, தண்ணீர் தொட்டி இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை, தண்ணீரை உடைய தொட்டி என்று பொருள். சரியா?